Good morning students. நம்ம 9th standard maths classல போன வீடியோஸ்ல என்ன பார்த்தோம்னா எக்சர்சைஸ் 4.2.2ல 4th ரோமன் பார்த்தோம். 5th ரோமன் பார்க்கலாம். வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின் வருவனற்றுள் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் என கண்டுபிடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவுறா தசம விரிவு 0.24 அப்படின்னா இந்த பார் போட்ட நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் முடிவுறு தசம விரிவு அப்படின்னா இது தான் முடிவுறு தசம விரிவு -5.132 0.12 அந்த மாதிரி எண்டு இருக்கிறது முடிவுறு தசம விரிவு அந்த மாதிரி எது கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த ரோமன் கண்டுபிடிச்ச மாதிரி டிவைட் பண்ணி போடலாம். இதை வந்து டிவைட் பண்ணாமல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின் வருவனற்றில் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் என கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு விகிதமுறை எண் பி பை கியூ கமா கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவை பி டிவைடட் பை 2m இன்டு 5n என்ற வடிவில் எழுத இயலும். இங்கு பி பிலாங்ஸ் டு இஜெட் மற்றும் எம் கம என் பிலாங்ஸ் டு டபுள்யூஎனில் கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண் முடிவுறு தசம எண்ணாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது முடிவுறா அப்படின்ட்டு முடிவுறான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஒரு தசம வந்து விகிதமுறை எண் வந்து பி பை கியூ மெத்தட் இருக்கு. அதை வந்து பி என்ன சேஞ்சஸ் கிடையாது. கியூ வந்து 2n ரெண்டு அடுக்கு பவராகவும் 5n மாற்றி எழுதணும். ஓகேங்களா, இது ரெண்டும் வரலாம், இல்லைன்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தனியாக வரலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தால் தான் முடிவுற தசம விரிவு. இப்போ 2 அப்படின்னு வரலாம், இல்லைன்னா 5 அந்த மாதிரி வரலாம், இல்லைன்னா 2 2 5 அப்படின்ட்டு வரலாம். இப்போ சப்போஸ் 2 வந்துட்டு 3 வந்துச்சுன்னா அது வந்து முடிவுற தசம விரிவு கிடையாது. ஒன்று சிங்கிளாக 2 மட்டும் இருக்கணும், இல்லைனா 5 மட்டும் இருக்கணும், இல்லை ரெண்டுமே இருக்கலாம். வேறு ஏதாவது இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா அது வந்து முடிவுறா தசம விரிவுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னு சம் பார்க்கலாம் பாருங்கள். அதாங்க டெஃபினேஷன் இங்கே எழுதியிருக்கேன். ஒரு விகிதமுறை எண் பி பை கியூவை பி டிவைட் பை 2m இன்ட்டு 5n என்ற வடிவில் எழுத இயலும் எனில் அந்த விகிதமுறை எண் முடிவுறு தசம எண் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஒரு விகிதமுறை எண்ணை பி டிவைட் பை 2n இன்ட்டு 5n வடிவில் எழுத இயலவில்லை எனில் அது முடிவுறா சுருள் தன்மையுடைய தசமரிவாக அமையும் அப்படின்ட்டு இந்த டெஃபினேஷன் இதை யூஸ் பண்ணி எழுதலாம். இப்போ 7/128 கொடுத்துருக்காங்க. இப்போ 128 நம்ம உங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு விகிதமுறை எண்ணா பி பை கியூ, இந்த கியூ மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகுது, டினாமேட்டர் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ 128 வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கும், மீசிமா கண்டுபிடிக்கும். 128 2 மீசிமானா 2 3 நம்ம என்ன டேபிளை டிவைட் பண்ணணும், 2 3 5 7 இந்த மாதிரி டேபிளை மட்டும் தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ரேஷனல் நம்பர்ஸ்னு அப்படிம்பாங்க. 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 6 2 12 4 2 7 மீண்டும் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 32 மீண்டும் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 16 மீண்டும் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 8 2 16 மீண்டும் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 4 2 8 மீண்டும் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 2 2 4 மீண்டும் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 ஃபைனலாக 1 வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ஃபைனலாக நம்ம அந்த டிவைட் பண்ணுற எல்சியம் எடுக்கிறப்போ 1 வர வரைக்கும் பண்ணணும். அப்போ எத்தனை 2 வருதுன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7 அப்போ இங்கே 3 இது 3 இங்கே 1 7 2 வருது. அப்போ 2 7 எடுத்துக்கலாம். 128 எப்படி எழுதலாம், 7 by 128 equal to 7 நியூமேட்டர் எதுவும் கிடையாது, டினாமேட்டர் தான், 2 7 அப்படின்னு வருது. ஓகேங்களா, அப்போ அது வந்து 2 வரலாம், இல்லைன்னா 5 வரலாம். இந்த மாதிரி 2 பவர் 5 வர்றது அல்லது 5 வர்றது ரெண்டுமே வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து முடிவுறு தசம விரிவு பெற்றிருக்கும். சப்போஸ் இது வந்து வேறு ஏதாவது நம்பர் இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் 3 7 அந்த மாதிரி இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா வராது. அப்போ பேஸில் வந்து நமக்கு 2 வரணும் இல்லைனா 5 வரணும்னா ரெண்டுமே வரலாம். எனவே 7/128 முடிவுறு தசம விரிவு பெற்றிருக்கும் அப்படின்ட்டு ஆன்சர் எழுதிட்டு. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம்.